புல்வாமாவில் நடந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் மத்தியில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் 15 நாட்களுக்கு பிறகு இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் பாலக்கோட் என்னும் இடத்தில் ஒரு தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய முகாமானது முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக இந்திய அரசு தரப்பில் கூறப்பட்டது. தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவை ஒட்டியுள்ள காஷ்மீர் பகுதிகளில் இந்தியாவுக்குட்பட்ட எல்லைப் பகுதிகளில் பதற்றமான ஒரு சூழல் நிலவுகிறது. பாகிஸ்தான் ஆங்காங்கே துப்பாக்கி சுடு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்திய குறிப்பாக பஞ்சாப் அமிர்தசரஸ் ஆகிய இடங்களில் இந்திய விமான நிலையங்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுபோல பாகிஸ்தானுடைய சர்வதேச மற்றும் உள்ளூர் விமான பயணங்கள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக லாகூர், முல்தான், ஃபைசலாபாத், சிலாக்கட், இஸ்லாமாபாத் ஆகிய விமான நிலையங்கள் முற்றிலுமாக அங்கிருக்கக்கூடிய விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட குழு ரா மற்றும் இந்திய விமானப்படை முப்படைகளின் தளபதிகள், அதுபோலவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரின் ஆலோசனை கூட்டமானது தற்போது டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே காஷ்மீரின் சில பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவுவதால் பூஞ்ச் ஆகிய பகுதிகளில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்ற அறிவிப்பு ஒலிபெருக்கிகள் மூலமாக தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுபோல எல்லை ஓரங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இதற்கு தகுந்த நேரத்தில் வினையாற்றும் என்று ஏற்கனவே பாகிஸ்தான் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பலத்த ஏற்பாடுகளுடன் தயார் நிலையில் இருப்பதாக இந்தியா தரப்பில் கூறப்படுகிறது. இரண்டு அரசாங்கமே இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு விரும்பவில்லை என்று கூறி வந்த நிலையில் தற்போது ஆங்காங்கே நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லைகளில் ஒரு பதற்றமான சூழல் இருப்பதையே காட்டுகின்றன. குறிப்பாக காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதியில் தற்போது அங்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பாகிஸ்தானுடைய உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சர்வதேச விமான நிலையங்களாக கருதப்படக்கூடிய லாகூர், முல்தான், ஃபைசலாபாத், சியாக்கட், இஸ்லாமாபாத் ஆகிய விமான நிலையங்களில் விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தற்போது அங்கு விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பஞ்சாப் அமிர்தசரஸ் பத்தான்கோட் விமான நிலையங்களில் பயணிகள் விமான நிலையங்கள் பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுபோல பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எனப்படும் அந்த பாதுகாப்பு படையினரும் தற்போது எல்லையில் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதுபோல பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய ட்விட்டர் அக்கவுண்டில் இதுவரைக்கும் இந்திய விமானங்கள் இரண்டை கைப்பற்றி இருப்பதாகவும் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய அரசாங்க தரப்பில் இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படவில்லை. உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றொருபுறம் பாகிஸ்தான் இதுபோன்ற தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. இதுவரை இந்திய தரப்பிலிருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடவில்லை. நேற்று நடைபெற்ற அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட தேசிய பாதுகாப்பு செயலாளர் விஜய் கோகலே இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். இது ஒரு ராணுவ பதிலடி அல்ல, இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்ற ஒரு விவரத்தை கூறியிருந்தார். அதுபோல தெற்காசிய நாடுகளில் இரண்டு முக்கிய நாடுகளாக கருதப்படும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இருப்பதை விரும்பக்கூடாது, அமைதி காக்க வேண்டும், தீவிரவாதத்தை ஒழிக்க இரண்டு நாடுகளும் கைகோர்க்க வேண்டும் என்று சீனா தெரிவித்திருந்தது. இதுபோன்ற ஒரு பதற்றமான சூழல் தற்போது உலக நாடுகளின் மௌனத்தை கலைத்திருக்கிறது. தற்போது நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழல் ஒரு போர் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றதே அரசியல் அதுபோல ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளுடைய கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் இரண்டு அரசுகளும் போரை விரும்பவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாகிஸ்தான் மீதான இந்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அவர்கள் தொடர்ந்து இதுபோல மறைமுகமாக தாக்குதல் நடத்தக்கூடும். அதனால்தான் எல்லை பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது பிரதமர் அலுவலக உயர்மட்ட அதிகாரிகளுடன் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். அங்கிருக்கக்கூடிய பதற்றமான சூழல் குறித்து பிரதமர் அலுவலக உயர்மட்ட அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் சசிதரன் இணைந்திருக்கிறார். சசிதரன், தற்போது பிரதமர் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழல் குறித்து அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. பிரதமர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இதுபோன்ற விவகாரங்கள் பாதிக்கப்பட இருக்கின்றன. பூஞ்ச் பகுதியில் நேற்று முதல் கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படவில்லை. அதுபோல வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வர வேண்டாம் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. தற்போதைய சூழல் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். காலை முதல் நிலவி வரும் பதற்றமான சூழலை தொடர்பாக டெல்லியில் இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் ஆலோசனை நடத்தினார்கள். இந்த ஆலோசனைக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே பாகிஸ்தான் விமானங்கள் F-16 விமானத்தை நாம் சுட்டு வீழ்த்தியதாகவும் தகவல் வெளியாகிறது. அதனிடையே காலையில் நொறுங்கி விழுந்த இந்திய விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறிக்கொண்டிருக்கிறது. இந்த தகவல் வெளிவந்த நிலையில் தற்போது காலையில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு அஜித் தோவல், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியை சந்தித்து தற்போதைய கள நிலவரம் குறித்து விளக்கி வருகிறார். நேற்று நடந்த நிகழ்வுகள் என்ன, அது குறித்து நேற்று விளக்கம் அளித்திருந்தார். இன்று காலை முதல் நடந்து வரும் நிலவரம் என்ன என பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஊடகங்களில் உண்மையான கள நிலவரம் என்ன என்பது குறித்து பிரதமர் மோடியிடம் விளக்கி வருகிறார். அந்த கூட்டத்தில் ராஜ்நாத் சிங்கும் இருக்கிறார். உளவு பிரிவு ராவின் தலைவரும் அது இடம்பெற்றுள்ளார். அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பது என்பது குறித்து ஆலோசித்து வருகிறார்கள். இதனிடையே இந்திய பகுதிகளில் விமான நிலையங்களில் விமான சேவை நிறுத்தப்பட்டிருந்தன. இதுபோல் பாகிஸ்தானின் முல்தான், லாகூர், ஃபைசலாபாத் இதெல்லாம் இந்திய எல்லையை ஒட்டியுள்ள சர்வதேச விமானங்களும், குறிப்பாக லாகூர் சர்வதேச விமான நிலையம், முல்தான் சர்வதேச விமான நிலையம், இந்த இரு விமான நிலையங்களும் தற்போது அங்கே பயணிகள் விமானம் மற்றும் சரக்கு விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஏற்கனவே டேக் ஆஃப் ஆன பஞ்சாப், பாகிஸ்தானிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் டேக் ஆஃப் ஆன விமானங்கள் மற்றும் மற்ற நாடுகளிலிருந்து வந்து கொண்டிருந்த பாகிஸ்தானை நோக்கி சென்று கொண்ட விமானங்கள், இந்தியாவை நோக்கி வரும் விமானங்கள் ஆகியவையும் அவசரமாக தங்கள் தரையிறங்க வேண்டும் என்று மாறி மாறி அனுமதி கேட்டு வருகின்றன. அதனால் இந்தியாவில் மட்டுமின்றி பாகிஸ்தானிலும் ஒரு பதட்டம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச அளவிலும் இந்த பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. அதனால் அந்தந்த நாட்டு நிறுவனங்கள் தங்கள் விமானங்களை அவசரமாக தரையிறங்குமாறு தகவல் தெரிவித்துள்ளதால் அந்த விமானங்கள் தரையிறங்கி வருகின்றன. முக்கியமான விமானங்களும் தொடர்ந்து மூடப்பட்டு வருகின்றன. ஆக்சுவலி சசிதரன், தற்போது சர்வதேச விமானங்கள் தற்போது டிரான்சிட் என்ற அந்த விஷயத்தின் மூலமாக பாகிஸ்தான் வந்து செல்லக்கூடும் அல்லது இந்தியாவிற்கு வந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடும், இதுபோன்ற விமானங்கள் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இதனால் விமான போக்குவரத்து இந்தியா பாகிஸ்தானிடையே முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்ளலாமா? இது குறிப்பாக வட இந்தியா முழுவதும் முக்கியமான விமான நிலையம் டேராடூன், பஞ்சாபில் உள்ள சில விமான நிலையங்கள், ராஜஸ்தானில் உள்ள விமான நிலையங்கள், காஷ்மீரில் முழுவதுமாக அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் உத்தராகண்டில் உள்ள சில விமான நிலையங்களிலே வந்து தற்போது விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்தியாவின் சரக்கு ஹெலிகாப்டர் ஒன்றும் நொறுங்கி விழுந்தது. அதற்கான காரணங்கள் இதுவரை தெரியவில்லை. இதுவரை தொடர்ந்து நொறுங்கி விழுந்தது, விமான விபத்துக்குள்ளானது, சுற்றுவிட்டப்பட்டது என தகவல் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் வட இந்தியாவில் உள்ள சில, குறிப்பாக மேற்கு இந்தியாவில் உள்ள பல விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன, செயலற்றுள்ளன. அங்கு விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதுபோல் பாகிஸ்தானில் கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள முக்கியமான நகரங்களில் லாகூர் என்பது சர்வதேச நகரம், அந்த சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த நகரம், அந்த விமான நிலையம் மூடப்பட்டிருப்பது பல்வேறு நாடுகளுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும். இன்னும் லாகூரை நோக்கி அனைத்து பல்வேறு நாடுகளிலிருந்து விமானங்கள் வந்து செல்வது வழக்கம். லாகூர் கிட்டத்தட்ட நம்மூர் மும்பை டெல்லியை போன்ற ஒரு பெரிய நகரம். அதனால் அதை நோக்கி எந்நேரமும் ஒரு தலா 100 விமானங்கள் வந்து போய் கொண்டிருக்கும் தினசரி. அதனால் அனைத்து நாடுகளுக்கும் இது ஒரு அதிர்ச்சியான தகவல் சேர்ந்திருக்கும். அதனால் இந்த தகவல் தெரிந்ததும் அவரவர்கள் அந்த விமானங்களை பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள விமான நிலையங்களில் இறங்க கொள்ளும்படி அறிவுரை வந்துள்ளது. அதனால் அவர்கள் தொடர்ந்து அந்த இடங்களில் ஒரு இறங்க அனுமதி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த அனுமதி தருவதிலும் சிக்கல் உள்ளது. ஏற்கனவே பல விமானங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, பல விமானங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இது இப்படி வான்வழியிலும் ஒரு குழப்பமான சூழல் நிலவு வருகிறது. ஆக்சுவலி இந்தியாவை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் உள்ள விமானங்கள் மட்டும் தற்போது அந்த விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மற்ற இடங்களில் வழக்கமான போக்குவரத்து நடந்து வருகிறது. ஆக்சுவலி
தற்போது விமான போக்குவரத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே விமான போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தீர்கள். அதுபோல குறிப்பாக பதான்கோட், அமிர்தசரஸ் ஆகிய பகுதிகளில் விமான நிலையங்கள் பலத்த பாதுகாப்புக்கு இடையே விமானங்கள் தரையிறக்கம் செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டீர்கள். இதுபோன்ற ஒரு சூழலில் தற்போது இந்திய அரசாங்கத்தின் தரப்பில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை மணி நேரங்களுக்கு இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது? அது தொடர்பான ஏதேனும் விவரங்கள் கிடைத்திருக்கிறதா? நேற்று நடந்த அந்த பாகிஸ்தானில் அந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் அந்த கொல்லப்பட்ட தினமே இந்திய வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்பு துறையினர் ஹாட்லைன் எனப்படும் உடனுக்குடன் தொடர்பு கொள்ளும் முறையில் 25 நாடுகள் ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 25 நாடுகளிடம் கள நிலவரத்தை எடுத்து கூறி தங்கள் நாட்டில் இது போன்ற தொடர்ந்து பயங்கரவாத செயல்கள் நிகழ்ந்து வருவதாகவும், பாகிஸ்தான் மண்ணிலிருந்து ஜெய்ஷி முகமது, லஷ்கர் தொய்பா போன்ற அமைப்புகளை அவர்கள் ஊக்கப்படுத்துவதன் காரணமாகவே அந்த பாகிஸ்தான் மண்ணிலிருந்து சதித்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அங்கிருந்து இந்த செயல்கள் நேரடியாக எல்லாம் மறைமுகமாக போர் தொடுக்கப்பட்டு வருவதாகவும் முன்பு இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து ஐநா சபையிலும் இது தொடர்பான ஒரு முறையிட்டது. அப்போது ஜெய்ஷி முகமது தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்தியா கோரிக்கை விடுத்தது. பலமுறை இந்தியா கோரிக்கை விடுத்தும் அதில் அனைத்து நாடுகள் ஒப்புக்கொண்டும் சீனா மட்டும் தனது வீட்டோ பவரை பயன்படுத்தி அதை தொடர்ந்து நிராகரித்து வந்தது. அதுக்கு போதுமான ஆவணங்கள் கொடுத்தால்தான் நாங்கள் நம்புவோம் என்று சீனா சொல்லி வந்தது. அதனால் இந்திய தரப்பிலோ நாங்கள் 2009 நடந்த மும்பை தாக்குதல் மற்றும் நாடாளுமன்ற தாக்குதல் தொடர்பான பல்வேறு ஆவணங்களை கொடுத்தும் பாகிஸ்தான் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுபோல் நாங்கள் எந்த ஆவணம் கொடுத்தாலும் அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். அதனால் மசூத் அசாரை உடனடியாக சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தது. வழக்கம் போல சீனா எதிர்த்தது. ஆனால் மற்ற நாடுகள் ஜெய்ஷி முகமது அமைப்பை தாங்களே முன்வந்து இந்த குண்டுவெடிப்பு நடத்ததாக ஏற்றுக்கொண்டதை சுட்டிக்காட்டிய பிறகு சீனா வேறு வழியின்றி அந்த கண்டனம் மட்டும் தெரிவிக்க ஒப்புக்கொண்டது. தொடர்ந்து தற்போது இந்த சூழலையும் மற்ற நாடுகளுக்கு இந்தியா கண்டிப்பாக எடுத்து கூறும். அது தொடர்பாக பிரதமரிடம் ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம் நினைச்சிருக்கிறது. இந்த விவரம் இன்று மாலைக்குள் அனைத்து நாடுகளுக்கும் எடுத்து சொல்லப்படும். நேற்றே பார்த்துக்கலனால் இந்திய விமானப்படை அத்துமீறலை எந்த நாடும் கண்டிக்கவில்லை. பாகிஸ்தானை தான் அவர்கள் உங்களுடைய தீவிரவாத செயல்களை வந்து கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆஸ்திரேலியா போன நாடுகள் அறிவுரை கூறுகின்றன. இந்தியாவை யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. இதை முன்னாள் பாகிஸ்தானோட இராணுவ அதிகாரி தெரிவித்திருந்தார். நேற்று நடந்த தாக்குதலுக்கு நம்மை தான் அனைவரும் கண்டிக்கிறார்கள், இந்தியாவை கண்டிக்கவில்லை, எனவே நாம் தான் இனிமேல் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என அவர் பேட்டியளித்திருந்தார். ஆஷ்லி சசிதரன், நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஏற்கனவே உலக நாடுகள் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும், அதில் அதை வளர்ப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளையும் வைக்கக்கூடாது என்று போன்ற ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறது. இதுபோன்ற சூழலில் தற்போது இந்திய விமானப்படையால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுப்போம் என்று பாகிஸ்தான் தரப்பும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது ஒரு மறைமுக தாக்குதலுக்கு அவர்கள் ஆயத்தப்படுவார்கள் என்பதே தெரிகிறது. இதுபோன்ற ஒரு சூழலில் எல்லைகளில் பலத்த பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு ராணுவ நடவடிக்கை அல்ல, இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் என்று இந்தியா தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இதுபோன்ற ஒரு சூழலில் இப்படி நடத்தப்படும் தாக்குதல்கள் எப்படி பார்க்கப்படுகிறது? இது நேற்று நடைபெற்ற தாக்குதலை பொறுத்தவரை இது போர் நடவடிக்கை அல்ல, பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் மண்ணிலிருந்து நடத்தப்படும் பயங்கரவாதத்துக்கு எதிரான தகவல், அதாவது ப்ரீஎம்டிவ் என சொல்லக்கூடிய தற்காப்பு தாக்குதல் என்றுதான் இந்தியா தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இது நான் மிலிட்டரி ப்ரீஎம்டிவ் தாக்குதல் என்ற, அதாவது பாகிஸ்தான் அரசிடம் நாங்கள் உங்களை நேரடியாக தாக்கவில்லை, உங்கள் மண்ணிலிருந்து செயல்படும் தீவிரவாதிகளைத்தான் நாங்கள் தாக்குகிறோம், இது போராக கருத வேண்டாம் என இந்தியா விளக்கம் அளித்திருந்தது. அது பாகிஸ்தான் ஏற்க விரும்பவில்லை. இருந்தாலும் அதற்கு பதிலடி கொடுக்க எத்தனைத்துள்ளது. இதில் பாகிஸ்தானுக்கு பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் அதற்கு சீனா வந்து இந்தியாவின் தாக்குதலை கண்டிக்கும் என எதிர்பார்த்தது. ஆனால் சீனா எதிர்பார்த்ததுக்கு மாறாக இந்தியாவை கண்டிக்காமல் இரு நாடுகளும் அமைதி காக்க வேண்டும் என்றும், இந்தியா இது போன்ற சம்பவங்களை நடத்த வேண்டியிருந்தால் அருகில் மற்ற நாடுகளை கலந்து ஆலோசித்து அவர்களுடன் சேர்ந்து பயங்கரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேம்பு பக்க சொல்லிவிட்டது. இது பாகிஸ்தான் மட்டுமின்றி இந்தியாவை எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் சீனாவை பொறுத்தவரை இப்பொழுது பாகிஸ்தானில் பல நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்து அந்த சைனீஸ் பெல்ட் எனக்கூடும் அந்த காரிடார் பழைய முன்னாள் அந்த பல நூற்றாண்டுக்கு முன்பு இருந்த வணிக பாதையை மீண்டும் அமல்படுத்த சீனா பாகிஸ்தான் வழியாக ஈரான் வழியாக மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு தொழில் பெருவழித்தரத்தை உருவாக்கி வருகிறது. அதில் பல ஆயிரம் கோடியை சீனா முதலீடு செய்துள்ளது. அங்கு பல ஆயிரம் சீன தொழிலாளர்கள் பணி செய்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் போர் ஏற்பட்டால்
அந்த சீனாவின் முதலீடுகள் பாதிப்பு ஏற்படும் என்பது சீனா நன்கு உணர்ந்துள்ளது. இது போன்ற முதலீடுகள் சீனா பாகிஸ்தானில் அதிகரிக்க அதிகரிக்க சீனாவும் அங்கு பாகிஸ்தானில் போர் ஏற்படுவதை விரும்பாது. அதனால் தான் தற்போது சீனா வந்து பாகிஸ்தான் போருக்கு ஆதரவு நேரடியாக ஆதரவு அளிக்கவில்லை என தெரிகிறது. ஆஷ்லி சசிதரன், அதுபோல பாகிஸ்தானுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிடும் போது ஒரு போருக்கான எந்த ஆயத்தமும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும் செய்யப்படாது என்ற ஒரு தகவலை கூறியிருந்தார்கள். இருந்தபோதும் காஷ்மீரின் பூஞ்ச் போன்ற பதற்றமான பகுதிகளில் ஒரு துப்பாக்கி சூடு, அத்துமீறிய எல்லை தாண்டுதல் போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்தியா இதை எப்படி எதிர்கொள்ள இருக்கிறது? இந்த ஆலோசனை கூட்டத்தில் அது பற்றி ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே எதிர்பார்த்தபடி இம்ரான்கான் ஒரு துடிப்பான ஒரு பிரதமர். அவர் விளையாட்டிலும் சரி, அவர் ஒரு ஆக்ரோஷமான ஒரு பந்து வீச்சாளராகவும் பேட்ஸ்மேனாக இருந்தார். அது நேற்றே இதை எதிர்பார்த்தோம். இந்தியாவது ஒரு 12 நாட்கள் இடைவெளி எடுத்துக்கொண்டது தாக்குதல் நடத்துவதற்கு, பதிலடி நடத்துவதற்கு. ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் நேற்று என்ன கூறியது என்றால், நாங்கள் சர்ப்ரைஸ் அளிப்போம், ஆச்சரியம் எங்கள் தாக்குதல் இருக்கும், பதிலடி கொடுப்போம், ஆச்சரியம் ஊட்டும் வகையில் இருக்கும் என்று சொன்னார்கள். சொன்னபடியே அவர்கள் அதிகாலையில் விமானங்களை விமானம் அத்துமீறல் செய்யாமல் பட்ட பகலில் இந்திய எல்லைக்குள் நுழைந்து கொண்டு வந்துள்ளனர். அது மட்டுமின்றி ராணுவம் வழக்கமான எல்லை துப்பாக்கி சூழல் மட்டுமின்றி டாங்கிகள் மூலமும் இன்று பூஞ்ச், ரஜோரி பகுதிகளில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதிகாலை முதலே இன்று காலை வரை அந்த தாக்குதல் நீடித்தது. இது உடனடியாக பாகிஸ்தான் அரசு, எந்த அரசும் இதுபோல் உடனடியாக எப்போதும் பதில் கொடுத்ததில்லை. நம்ம ஊரில் தாக்குதல் நடத்தப்பட்டவர்கள் கூட இது போன்ற ஒரு விமானங்கள் இந்திய எல்லைக்குள் நுழைந்து குண்டு வீசி செல்லும் அளவுக்கு எந்த ஒரு பிரதமரும் நேரடியாக முடிவெடுத்ததில்லை. இது ஒரு புதுமையான ஒரு அரசியல் சூழலை பாகிஸ்தான் உருவாக்கியுள்ளது. இதில் பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்கள் நாட்டினர் இதை மிகவும் விரும்புகின்றனர். வழக்கமாக பாகிஸ்தான் உடனுக்குடன் பதிலடி தருவது வழக்கம் இல்லை. இம்முறை நேரடியாக அவர்கள் மறுநாளே நடவடிக்கை எடுத்தபோது இந்தியாவுக்கே சற்று அதிர்ச்சிகரமாக அளிச்சிருக்கிறது. அதனால் இந்தியாவில் தேர்தல் நடந்து வருவதால் தேர்தல் நோக்கத்தில் பாஜக இப்படி செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர். அதனால் அவர்கள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். அதன்படியே தக்க பதிலடி கொடுத்திருக்கார்கள். ஆக்சுவலி நிச்சயமாக சசிதரன், இது தொடர்பான தகவலுக்கு, மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இந்திய விமான நிலையங்கள், பதான்கோட், அமிர்தசரஸ், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் உள்ள விமான நிலையங்கள் பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதுபோல பாகிஸ்தானின் லாகூர், இஸ்லாமாபாத், ஃபைசலாபாத் ஆகிய பகுதிகளில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் விமான சேவை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே விமான பயணம், விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நிகழக்கூடிய விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். அதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறு இடைவேளை.